அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் லைன் சிக்ஸ் சேனலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல பயனுள்ள தகவல் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் லைன் சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கண்ணாடி சம்பந்தமானதான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். கண்ணாடி சாஸ்திரம் எப்படி எங்கே வைக்க வேணும், கண்ணாடி எங்கெங்க வைக்கக்கூடாது, அதெல்லாம் நிறைய கேள்விகள் நம்மள்ட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதை ஒரு ஒரு பதிவாக நம்ம பதிவிட போகிறோம். இந்த வீடியோவில் சாஸ்திரப்படி கண்ணாடியை நம்ம எங்கே வைக்க வேணும், அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கண்ணாடி, அது வந்து கண்ணாடி வந்து மிக அற்புதமான ஒரு பொருள். வந்து நேர்மறையான எண்ணத்தை பிரதிபலிக்கும், நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீக்கிறோம். அது சிறப்பு வாய்ந்ததாக கண்ணாடி கருதப்படுகிறது. அந்த கண்ணாடியை நம்ம சாஸ்திரப்படி இந்தந்த இடங்களில் வைக்கணும் தான் சாஸ்திரம் சொல்லுது. அதன்படி கண்ணாடியை வச்சா மட்டும்தான் நமக்கு சில பாதிப்புகள் வந்து நம்ம விடுபட முடியும். இப்போ பொதுவாக நம்ம ஒரு கோபம் ஆக்ரோ நமக்கு ரொம்ப கோபம் வருது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்களே கண்ணாடி அவங்க கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் மூலியமாக நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது அதை நீக்கி நமக்கு நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே பிரதிபலிக்கும். அப்பேற்பட்ட கண்ணாடியை நம்ம எப்படி எப்படி வைக்கணும்னு பார்த்தோம்னா, முக்கியமாக கிழக்கு நோக்கியவாறு கண்ணாடியை வைக்கணும், நம்ம மேற்கு நோக்கி பார்க்கணும். அதாவது கிழக்கு நோக்கி கண்ணாடி இருக்கும், நம்ம மேற்கு நோக்கி பார்க்கணும், அதாவது மேற்கு சுவரில் வைக்கலாம். அது மாதிரி வடக்கு நோக்கியவாறு கண்ணாடி இருக்கணும், தெற்கு சுவரில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம நிற்கிறது தெற்கு பாகத்தில் நிற்கணும், கண்ணாடி வந்து வடக்கு பார்த்து இருக்கணும். அப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தெற்கு சுவரில் கண்ணாடியை வச்சா மட்டும்தான் அது வடக்கு பார்க்க இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். மேற்கு சுவரில் மாட்டிருங்க, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். தெற்கு சுவரில் மாற்றிருங்க, வடக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்ம நிற்கிறது கண்ணாடிக்கு நேராக, வடக்கை பார்த்து வைக்கும் நம்ம தெற்கு பார்க்கணும்னா மட்டும்தான் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டு விதமான திசைகளை மட்டும்தான் நம்ம கண்ணாடியை வைக்கணும் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் நீங்கள் இது வரைக்கும் கண்ணாடி அப்படி வைக்கலைன்னா இனிமேலாவது கண்ணாடி அது மாதிரி வச்சுருங்க. ஏன்னா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நம்ம வாழ்வை மேம்படுத்துவதற்கும் நமக்கு கரெக்டான விஷயங்கள் நம்மமே கிடைக்கிறதுக்கும் சில பாதிப்புகளை விடுபடுறது தான் சாஸ்திர சமுதாயங்கள் இருக்குது. நமக்கு அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த பாதிப்புகளை நீங்கி நேர்மறையான எண்ணங்களை எப்பயுமே நம்ம வீட்டில் பிரதிபலிக்க முடியும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் நண்பர்கள் உன்னருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.